Hi friends, welcome to Miriams S.M.kitchen channel. Vanga vandha nama oru pakoda pannalam kitchen la vanga eppadi pannalam paakalam. Hello friends, ipo vanga nama enna pannalam pakoda pannalam maavula adu enna enna maavu podanum enna paakalam vanga. ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு, ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு, ரெண்டு ஸ்பூன் கடலமாவு, மூணு மாவு போட்டாச்சு. அரிசி மாவு தேவையில்லை. இப்போ நம்ம இதை கலந்துக்கலாம். ஒரு பக்கோடா ரெசிபி பண்ணலாம். முதல்ல எண்ணெய் காய வச்சுக்கலாம். நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப போட்டுடாதீங்க, கொஞ்சமாக தான் போடணும். நான் கொஞ்சமாக தான் பண்ணி காட்டுறேன். ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டது நீங்கள் நாலு நாலு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். வீட்டுக்கு ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டாச்சு. நான் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் எப்படி வருதா. எனக்கு உப்பு பார்த்தா அது நினைக்கிறேன், கொஞ்சம் உப்பு போடணும். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிடணும், பார்த்து கட்டிமா, ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பார்த்துக்கணும்.
சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இந்த பக்கோடா. மக்கள் நீட்டை நீட்டமாக அறியாதீங்க, கொஞ்சம் இந்த குறுக்க கட் போட்டு அறிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இந்த கொஞ்சம் இந்த சூடான எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்குவாங்க. இதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா போடணும். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அவ்வளோ போட்டால் போதும், அவ்வளோதான். எப்படி இருக்கும், சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் பண்ணி பாருங்கள், பண்ணி பார்த்தது தெரியும். ஜாஸ்தி தண்ணி ஊற்றாலும் பார்த்து கலந்துக்கணும். எண்ணெய் காயட்டும், எண்ணெய் காயட்டும். இது கலந்து வச்சுக்கலாம். எப்படி கையில் தான் கலக்கணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்க ஸ்நாக்ஸ் சாயங்காலத்தில் கொடுத்தா எப்படி இருக்கும், அவங்க சாயங்காலத்தில் டீ காஃபி குடிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணிங்கன்னு சாப்பிட்டீங்கன்னாக்கா சம்மரில் எப்படிமா சாயந்தரத்தில் ஸ்நாக்ஸ் ஏதாவது தேவைப்படும். காஞ்சிட்டு இருக்கும், போட்டு பார்க்கலாம். கொஞ்சம் சிம்மில் எடுத்துக்கணும். பசங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க, பண்ணி சொல்லி அவ்வளோ நல்லா இருக்கும். நிதானமாக கலக்கணும். ஒரு பக்கோடா பாருங்க, வீட்டில் பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப வேலை கூட இல்லை. பசங்க யூஸ் பண்ணிட்டு கொடுக்கலாம், நல்லா இருக்கும். சூப்பரான பக்கோடா. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். இது ரொம்ப ஒன்றும் செலவு இல்லை, ரொம்ப ஒன்றும் இல்லை. இது வந்து பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க, வீட்டில் பெரியவங்களும் சம்மரில் சாயந்தரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். பாருங்கள் சார், சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. எனக்கு மாத்திரம் இது வந்து பக்கோடா. மீடியம் எஸ்எம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் செய்யுங்க. வீடியோ பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்யூ.